அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது ஏகேபி என்டர்டைனர்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம இந்த வீடியோ பதிவில் தேவயானி ராஜ்குமாரை ஏன் திருமணம் செய்து கொண்டார் உங்களுக்கு தெரியுமா? அவரே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக ஒரு பதில் கூறியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோவுக்கு போகலாம். தேவயானி அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு நேரத்தில் முன்னணி நடிகைகளில் இவரும் ஒருவர். ஹோம்லியான கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் இன்று வரை நீங்காத ஒரு இடத்தை பிடித்த தேவயானி அவர்கள் சின்ன திரையிலும் நடித்து அசத்தி வந்தார். சமீபத்தில் பிரபல பத்திரிகை அளித்த பேட்டியொன்றில் உங்கள் கணவர் எப்பொழுது சந்தித்தீர்கள், எப்படி காதலாக மாறியது என்று கேட்டதற்கு சூரிய வம்சம் என்ற திரைப்படத்தில் நடிக்கும்போதுதான் விக்ரமன் சாருக்கு அசிஸ்டண்டாக இருந்தார் எனது கணவர். அப்போது என்னுடைய உடைகளை தேர்வு செய்வது மற்றும் என்னுடைய கதாபாத்திரத்தின் வசனங்களை விவரிப்பது என்று அனைத்து பணிகளையும் எனது கணவர் ராஜ்குமார் அவர்கள்தான் செய்து வந்தார். அவ்வப்போது என்னிடம் அவர் வந்து கதை சொல்லுவார். அப்போது சொன்ன கதை தான் கண்ணை வைத்து ஒரு கதை சொன்னார், நீ வருவாய் என்று அந்த கதைக்கு டைட்டில் வைத்திருப்பதாக கூறினார். அந்த கதை எனக்கு மிகவும் பிடித்தது. அதன் பின் நான் தொடர்ந்து கமிட்டான பல படங்களில் பிஸியாக இருந்தேன். 3 வருடங்களுக்கு பிறகு எனது கணவர் படம் பண்ணலாமா சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் என்று கேட்டார். அதற்கு நான் அதை அந்த கண்ணை வைத்து ஒரு கதை சொன்னீர்களே அந்த படமா என்று கேட்டேன். அவரும் ஆம் என்று சொன்னார். நானும் சந்தோஷமாக நடிக்க ஒப்புக்கொண்டேன். அப்போது வரை எங்களுக்குள் எந்த ஒரு காதலும் இல்லை. அதன் பிறகு இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். நிறைய பேர் என்னிடம் ராஜ்குமாரை ஏன் திருமணம் செய்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். ஏன் செய்யக்கூடாது? நல்ல மனிதர், பிறரை மதிக்க தெரிந்த குணம், குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லை. எனக்கு குடிப்பழக்கம் சுத்தமாக பிடிக்காது. எனது கணவருக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அதனால் நான் அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறியுள்ளார். இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா தேவயானி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான், காதலித்து தான் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள் இருக்குது. இவங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக தான் ராஜ்குமார் கூட வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா ஏன் அவர் திருமணம் செஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டதுக்கு அவங்க கணவரை பார்த்தீங்கன்னா உயர்த்தி பெருமையாக தான் சொல்லி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கணவருக்கு ஒரு நல் மதிப்பை தான் ஏற்படுத்தி தந்துட்டுருக்காங்க. ஸோ தேவயானி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், தேவயானி சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மைண்ட் அதாவது மனசை டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.